Hi friends, welcome to Mommy's Munchkin. இன்னைக்கு நம்ம பீன்ஸ் ப்ரொக்கோலி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி. இதை வந்து நீங்கள் 7 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 7 மாதத்தில் கொடுக்குறப்ப காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் பதிலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து எப்படி செய்கிறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். 7 மாதத்துலேருந்து நீங்கள் 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வயசு வரைக்கும் மசிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதே கன்சிஸ்டன்சியிலே கொடுங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. 4-5 சீரகம் சேர்த்திங்கன்னா போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு சின்ன துண்டு, தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறனால ரொம்ப கம்மியாக தானே சேர்த்துருப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்கனாலும் நான் மொத்தமாக சேர்த்தே வதக்கிக்கிறேன். அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மிளகாய்த்தூள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 8 மாதம் குழந்தை அப்படின்னா மிளகாய்த்தூள் கொடுக்கலாம். இல்லைனா மிளகுத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. 7 மாதத்தில் கேஸ் ஃபார்மேஷன் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா பீன்ஸ்லாம் வந்து கேஸ் ட்ரபிள் வரும் குழந்தைங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் நம்ம உப்பு கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் சேர்க்கல. 1 வயசுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 பீஸ் அளவு ப்ரொக்கோலியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பீன்ஸும் ஒரு பீன்ஸை வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் சாதாரண சாப்பாடு அரிசியில் கூட செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பருப்பும் சேர்த்து கூட நீங்கள் பருப்பு சாதமாக செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு தண்ணியில் 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதிக விசில் விட போகிறனால டக்குன்னு வெந்துடும். அதனால் வந்து இல்லைன்னா நம்ம 20 நிமிஷம் ஊற வைப்போம் இல்லையா, அதுக்கு மேலே நான் 10-15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி விடுவோம் இல்லையா. இது நான் மசிக்க போகிறேன் அப்படின்றனால நான் தண்ணி வந்து அளவெல்லாம் பார்க்கல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ரைஸ் மாதிரி நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக்கரை மூடி வச்சு 2-3 விசில் அப்படி விட்டோன்னா நல்லா மசிஞ்சு வரும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வித விதையாக வேணும், நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா 1 விசில் 2 விசில் விட்டீங்க. நார்மலாக நீங்கள் எப்படி பாஸ்மதி ரைஸ்க்கு விடுவீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் ப்ரொக்கோலி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இது என் குழந்தைக்கு 9 மாதம் இருக்கப்போ எடுத்தேன். அதனால் இதை லைட்டாக மசிச்சு தான் நான் வந்து குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். மிக்சியில் அரைக்க தேவையில்லை. நல்லா வந்து ரைஸை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்கு இல்லையா, அது வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. குழந்தைங்க இந்த 1 வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி குக்கரில் நம்ம சமைச்சு கொடுப்போம். அதனால் இப்படி ஒரு சின்ன குக்கர் இருந்துச்சுன்னா நல்லா ஹேண்டியாக இருக்கும். இந்த நான் வாங்கியிருக்க குக்கரோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சாலிட் ஃபுட்டுக்கு என்னெல்லாம் வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.